பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் நிர்வாகத்திற்கு எதிராக ஆதாரமற்ற பொய் செய்திகளை பரப்பி வருவதாக இந்து அமைப்புகளின் நிர்வாகிகள் மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பழனி கோயில் சார்பில் பஞ்சாமிரதம் தயார் செய்து பக்தர்களிடம் பிரசாதமாக விற்பனை செய்யப்படுகிறது. தைப்பூசத்தின்போது தயாரிக்கப்பட்ட பஞ்சாமிரதம் விற்பனையாகாமல் காலாவதியானதால் அவற்றை கொட்டி அழிப்பதற்கான நடவடிக்கையில் கோயில் நிர்வாகம் ஈடுபட்டது. 50-க்கும் மேற்பட்ட கேன்களில் லாரியில் எடுத்துச் செல்லப்பட்ட நிலையில் இந்து அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் தடுத்து நிறுத்தினர். இது பக்தர்களுக்கு தயாரிக்கப்பட்ட பஞ்சாமிரதம், 1,05,000 டப்பா பஞ்சாமிரத குடோல இருந்து பஞ்சாமிரத்தை வந்து அழிக்கிறதுக்கு தேவஸ்தான நிர்வாகம் கொண்டு போகுது. ஆனா நம்ம கேள்வி கேட்டப்ப இது ஆதார ரீதியா சொல்லப்ப தேவஸ்தான நிர்வாகம் என்ன சொல்லுச்சு, அப்படிலாம் ஒரு பஞ்சாமிரதம் எதுவுமே கிடையாது, உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும், இருக்க அதிகாரி ஃபுல்லா மாத்தணும் சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். பழனி கோயில் பஞ்சாமிரதம் பற்றி அவதூறு பரப்புவோர் மீது குண்டா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி கோயில் இணை ஆணையர் மாரிமுத்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு புகார் அனுப்பியுள்ளார். அதில் கோயில் பஞ்சாமிரத விற்பனையை தடுக்க வேண்டும், அரசுக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்ற நோக்கிலும் விஸ்வ இந்து பரிஷத், இந்து முன்னணி, பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் ஈடுபடுவதாக குறிப்பிட்டுள்ளாா்.